முந்தினவரும் பிந்தினவரும் ஆகிய ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், ஆவியானவராகிய தேவன், திரு ஏக தேவனின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலே நம்முடைய ஞானஸ்நானம், நாம் இந்த கிருபையின் நாட்களிலே எடுக்கின்றதான ஞானஸ்நானம், இஸ்ரவேலர்களின், அதாவது ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் நாம் செயல்படுகின்ற ஒரு முறைமைகளை தேவனாகிய கர்த்தர் எவ்வாறு கண்ணோக்கி பார்க்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். அவருடைய ராஜ்யத்தின் கொள்கைகளிலே, பரமண்டலங்களிலே அவருடைய ராஜ்யத்தின் தன்மைகள் நிறைவேற்றப்படுகிறது போல, பூமியிலே அவருடைய ராஜ்யத்தின் தன்மைகள் நிறைவேறுவதற்கு இந்த முறைமைகளிலே காணப்படுகின்றதான மிக முக்கியமான ஒரு மகத்துவம் நாம் அறிந்து விசுவாசித்து அதை உணர்ந்து வாழ்வது மிகவும் உயர்ந்த குணமாக காணப்படுகிறது. இதை பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது மிக தெளிவாக பிரித்து எழுதி அவர்களுக்கு விளக்கி காட்டுகிறார். ஏனென்றால் இப்படிப்பட்ட முறைமைகளை நாம் செயல்படுத்தும் பொழுது இவைகள் ஒரு சடங்காச்சாரமாய் மாறிவிடக்கூடாது என்பதற்காக, ஏனென்றால் ரோமர் 8வது அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், அநேகர் அதை தவறான ஸ்நானங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், இதெல்லாம் செய்யாமலேயே நான் அநேகர் மரித்து விட்டார்களே, அந்த மரித்தவர்களுக்காக இன்றைக்கு நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறோம்னு சொல்லி நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். இவைகளெல்லாம் தவறான பழக்க வழக்கங்கள் என்று அவர் மிகவும் வேதனைப்படுகிறார். ஆகையினாலே தான் பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுதோ அல்லது எல்லா சபையார்களுக்கு எழுதும் பொழுது தன்னுடைய கடிதத்தில் மிக குறிப்பாக இந்த ஸ்நானத்தினுடைய மிக ஆழ்ந்த கருத்துக்களை, ரகசியங்களை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு விளக்கி சொல்லி கொடுக்கிறார். அதை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 6வது அதிகாரம் முதல் ஒரு 14 வசனங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. ஏனென்றால் இந்த இடத்துல அந்த கிருபை, இரக்கம், அவருடைய கிருபையினாலே நாம் வந்து ரட்சிக்கப்பட்டுட்டோம், அதனால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், ஆகையினாலே கிரியைகளினாலே நாம் வந்து தேவனிடத்தில் சேர முடியாது, கிருபையினாலே தான் சேர முடியும் என்பதனாலே எல்லாமே இயேசு கிறிஸ்து முடித்து விட்டார், கிருபை கிருபை என்று நாம் போய்விடக்கூடாது என்பதற்காக அவர் அதற்கு மிக அழகான ஒரு விளக்கங்களை கொடுத்து கொண்டு வருகிறார். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? இப்போ இந்த இடத்துல மரணம் ஜீவனாக இருக்கிறத குறித்து பேசுகிறார். எப்படி நாம் பிழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். அதில் சில வார்த்தைகளை பேசுகிறார். ஆனால் அதுக்கு இடையில் அவர் ஞானஸ்நானத்தை கொண்டு வருகிறார். இந்த மரணத்தின் தன்மைகளும் ஜீவனின் தன்மைகளையும் இந்த இடத்துல ஒரு விளக்கத்துக்காக இவர் இந்த இடத்துல கொண்டு வருகிறார். அப்போ சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறார், இதனுடைய அர்த்தம் என்ன என்று நமக்கு விளக்கி காட்டுகிறார். சொல்லும் பொழுது அவர் 3வது வசனத்தில், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும், இப்பொழுது நாம் ஞானஸ்நானம் எடுக்கிறோம், தண்ணீர் உள்ளே போய் இயேசு கிறிஸ்துவோடு நான் உடன்படிக்கை செய்து கொள்கிறேன் என்று கிறிஸ்து இயேசுவோடு எனக்கும் ஒரு உடன்படிக்கை வருகிறது, அவர்தான் என்னுடைய இரட்சகர் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக ஜலம், அக்கினி, காற்றில் எனக்கு சாட்சிகள் வேண்டும், இந்த சாட்சியின்படி நான் வாழ்க்கையை வாழுகிறேன், அப்போது இந்த பூமிக்குரிய ஒரு வாழ்க்கை அல்ல, எனக்கு பரலோகத்திற்குரிய வாழ்க்கை வேண்டும், பரலோகத்துக்குரிய சாயல் எனக்கு வேண்டும், நான் தேவனோடு கூட ஒப்புரவாகுகிறேன், தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன், இப்படியெல்லாம் நாம் சாட்சிகளை வைத்து இந்த ஸ்நானத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்த நாம்
அப்போ யாருக்கு முன் உள்ளாக எடுக்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக எடுக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்துவோடு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ளுகிறோம். இது நமக்கு தெரிந்ததே. இப்போ இந்த இடத்துல பவுல் சொல்லுகிற என்ன காரியம் என்றால், அவருடைய மரணத்துக்கு உள்ளாக நாம் ஸ்நானம் ஆகியிருக்கிறோம். இதுதான் இந்த கான்செப்ட், புரிந்து கொள்ளும். ஞான ஸ்நானம் எடுத்த நாம் அவருடைய மரணத்துக்கு உள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறோம். அப்போது இந்த தண்ணீருக்குள் போய் வருவது, சென்று வருவது என்பது நாம் தியானித்து கொண்டு இருப்பது எல்லாமே இந்த சரீரத்திலே தண்ணீருக்குள் போய் சென்று வந்த ஞான ஸ்நானத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். அதிலே காணப்படுகின்றதான பழக்க வழக்கங்களை குறித்தும் அதனுடைய சரித்திரத்தை குறித்தும் தியானித்து கொண்டு இருக்கிறோம். கடைசியில் தான் நாம் ஆத்மாவிலேயும் ஆவியிலேயும் எப்படி ஞான ஸ்நானம் எடுக்கப் போகிறோம் என்பதையும் நாம் படிக்கப் போகிறோம். ஆனால் இந்த நேரத்தில் இந்த சரீரத்துக்குள்ளாகும் ஸ்நானத்தில் சரீரமானது சரீரத்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவோடு நாம் எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தான் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள்ளாக நாமும் மரணத்துக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறோம். இந்த ஒரு கான்செப்ட், இந்த ஒரு தன்மை அந்த இடத்திலே நிறைவேறுகிறது. அவருடைய மரணத்தை தெரிவித்துக் கொள்கிறோம், அதை நாம் அறிக்கையிடுகிறோம், அதை விசுவாசிக்கிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம். அந்த மரணத்துக்குள்ளாக, இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக நானும் பிரவேசித்திருக்கிறேன் என்பதற்கு என்னை ஒப்பு கொடுத்து அடக்கம் பண்ணுகிறேன். இதுதான் அந்த இடத்துல நான் விசுவாசித்து, அதனால தான் இதை நம்ம கம்பல் பண்ணுகிறோம், இதை செய்யவே வேண்டும். இது நம்ம மனதில் மாத்திரம் இருந்தால் பத்தாது, வாயினாலே சொல்லுவது மாத்திரமல்ல சரீரத்தின்படி கீழ்ப்படிதலுக்குள்ளே பிரவேசிக்கிறோம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. அப்போ கிறிஸ்து மரித்தோரிலிருந்து அவர் எப்படி உயிர்த்தெழுந்தார், எப்படி எழுப்பப்பட்டார், அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்க, பிதா தம்முடைய மகிமையினாலே இயேசு கிறிஸ்துவை எழுப்பியிருக்கிறார். அதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. எபேசு சபைக்கு எழுதும் பொழுது பவுல் என்ன எழுதுகிறார் என்றால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்புவதற்கு பிதா கிறிஸ்துவனிடத்தில் காண்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை. அப்போது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்ப பண்ண பிதாவானவர் கிறிஸ்துவனிடத்தில் என்ன வெளிப்படுத்தியிருக்கிறார், என்ன காண்பித்திருக்கிறார், தம்முடைய அதாவது பிதாவினுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையை காண்பித்திருக்கிறார். அப்போ ஒரு உயிர்த்தெழுதல் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இந்த உயிர்த்தெழுதலுக்குள்ளாக பிதாவினுடைய மகிமையும் அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையும் இருக்கிறது. மகிமை மாத்திரமல்ல வல்லமை இருக்கிறது, அவருடைய பலத்த சத்துவம் இருக்கிறது. அதை விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் பொருட்டு எபேசு சபைக்கு எழுதும் போது பவுல் அதான் எழுதுகிறார். அதை விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை காண்பிக்கப்பட வேண்டும், பிதாவின் மகிமை காண்பிக்கப்பட வேண்டும். அதை காண்பதற்கு நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை என்று பவுல் எபேசு சபைக்காக ஜெபிக்கிறார். ஜெபத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பாருங்க, இந்த இடத்துல மகிமையினாலே, பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் மரணத்துக்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோமே, நாமும் என்ன செய்யப்பட வேண்டும், எழுப்பப்பட வேண்டும். அப்படி எழுப்பப்படுவதற்கு எழுப்பி என்ன கொடுக்க போகிறார், என்னவாக எழுந்திருக்க போகிறோம், உயிர்த்தெழும் பொழுது நாம் தண்ணீரை விட்டு எழும்பும் பொழுது என்னவாக எழுந்திருக்கிறோம், புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு. அப்போ நம்மிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிற தேவனுடைய பார்வை என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன என்றால், இந்த தண்ணீரிலிருந்து நாம் எழும்பும்போது புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த புதிதான ஜீவன் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் நடந்து கொள்ளுவார்கள், அதையும் நாம் தியானிக்க வேண்டும். அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே. அப்போ ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்து மரித்தது போல அந்த
அந்த மரணத்துக்கு உள்ளாக்கும் ஸ்நானம் தான் நாம் எடுக்கிற ஸ்நானம், அந்த கீழ்ப்படிதலினாலே உண்டாகுகிறதான ஸ்நானம், தண்ணீருக்குள்ளே நாம் மூழ்குகிறதான ஒரு ஸ்நானம், கிறிஸ்துவின் மரணத்திற்கு உள்ளாக நம்மை வைக்கிறது. இதுதான் தேவனுடைய ஒரு கட்டளை, புதிய உடன்படிக்கையினுடைய கட்டளை, புதிய உடன்படிக்கையினுடைய கற்பனை, புதிய உடன்படிக்கையினுடைய பிரமாணம். அப்படி என்றால் இதுக்குள்ளே நான் பிரவேசிக்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள்ளாக நான் போய் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இப்போ ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே மரணத்துக்குள்ளாகி ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் என்ன நடந்தது? அப்போ மரணத்துக்குள்ளாக போயிட்டு அடக்கம் பண்ணவும் பட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்? அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது இந்த மரணத்துக்குள்ளாக நாம் ஞானஸ்நானத்தினாலே அடையாளமாக போகும் பொழுது, அல்லது அப்படியே மரணத்துக்குள்ளாக போய் நம்ம அடக்கத்துக்குள்ளாக போகிறோம், ஞானஸ்நானத்தினாலே அடக்கத்துக்குள்ளாக போய் மரணத்தின் சாயலிலே நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம். அந்த மரணத்தின் சாயல் எதற்குள்ளே? தண்ணீர் உள்ளே இருக்கிறதுனால தான் அவங்க வந்து அந்த வாழ முடியாத நிலைமைக்கு போய் அந்த தண்ணீர் உள்ளே நாம் காணப்படுகிறோம். மூச்சு விட முடியாது, பேச முடியாது, நார்மலாக ஒரு வாழ்க்கையை அந்த இடத்துல நடத்தவே முடியாத ஒரு நிலைமைக்கு நாம் தற்காலிகமாக சென்று திரும்பவும் எழுந்திருக்கிறோம். தண்ணீரை விட்டு மேலே வருகிறோம், புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. அதுதான் மரணத்தின் சாயலில் அவரோட கூட நாம் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கும். அப்போது உயிர்த்தெழும் பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி காணப்பட்டார்? அவருடைய உயிர்த்தெழுந்த மகிமை என்ன? அந்த மகிமையின் சாயல் என்ன? அப்போ அந்த உயிர்த்தெழுதலிலே நாம் பிரவேசிக்கிறோம். அதற்கு தான் நாம் இந்த இடத்துல தண்ணீர் உள்ளே போய் மேலே எழும்புகிறோம். புதிதான ஜீவனுள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஞானஸ்தானத்தில் மிக மிக முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, எப்பொழுது ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ அன்றைய நாளிலே அந்த தண்ணீருக்குள்ளே நாம் போகும் பொழுது அந்த மரண சாயலிலே நாம் இணைக்கப்படுகிறோம் கிறிஸ்துவோடு. அப்போது அந்த பழைய மனிதன் பழைய தன்மைகள் எல்லாம் அந்த இடத்துலே அடக்கம் பண்ணப்படுகிறது என்பது தான் அந்த இடத்துல முக்கியம். இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக. அப்போது இந்த பூமியின் தன்மைகள், மாம்சத்தின் தன்மைகள், இவைகள் எல்லாம் தண்ணீருக்குள்ளே அடக்கம் பண்ணப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மரணத்தின் சாயலிலே நாம் சென்றிருக்கிறோம். மரண சாயலுக்குள்ளே நாம் இணைக்கதே கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு மரண சாயல் நம்மை பழைய மனுஷன் களைந்து போகப்படத்தக்கதாக, அந்த பழைய மனுஷனே கிடையாது. இந்த ஒரு சென்ஸ், இந்த ஒரு ரியலைசேஷன், இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நமக்கு நல்ல புரிந்து கொள்ளுதலும் உணர்ந்து கொள்ளுதலும் இதை அனுபவிப்பதிலையும் நம்ம திரும்ப திரும்ப இதை யோசித்து பார்த்து கொள்ள வேண்டும். அப்போது நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பாருங்கள், ஒரு நபர் மரித்து விட்டார்னு வைங்க. மரித்து செத்த பிறகு அவர் பாவம் செய்ய முடியுமா? அவர் எங்கே போகிறாரு, எது போகிறாரு, அதெல்லாம் நான் கேட்கல. எங்கே போனாலும் திரும்ப அவர் பாவம் செய்ய முடியுமா? ஏன்னா மனுஷனாக நின்று உலகத்தில் பாவம் செய்ய முடியுமா? அவர் இன்ஆக்டிவ் ஆகிடுறார் இல்லையா, செயல்லேருந்து போயிடுறார். செயல் கிடையாது, மாம்சத்தின் செயலே கிடையாது, வெறும் பாடி.
எப்படியாவது இன்ஆக்டிவாக செயலிழந்து போயிடுறாரோ, திரும்ப எழும்பி அவரால் எதுவும் செய்ய முடியாதோ, அதுபோல ஞானஸ்தானம் எடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் பழைய மனுஷன் செயலிழந்து போயிடணும். அப்போ டெட் டு ஓல்ட் மேன், அதான் நம்ம வந்து மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, அவன் வந்து திரும்ப பாவம் செய்ய முடியாதே, அவன் விடுதலை ஆயிட்டான். எதில் விடுதலை ஆயிட்டான்? பாவமே செய்ய முடியாத நிலைமைக்கு போயிட்டான். அவ்வளோதான், வாழ்றவரில் எவ்வளோ பாவம் செய்தானோ செய்தது தான். அவன் மரித்த பிறகு பாவம் செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்போது ஞானஸ்நானமானது ஒரு கிறிஸ்தவனை, ஒரு தேவனுடைய பிள்ளையை திரும்ப அந்த பழைய தன்மைகள் வந்து நுழையாத படிக்கு அவனுடைய வாழ்க்கை மாற வேண்டும். அதற்கு அவன் பழைய மனுஷன் மரித்து ஆக வேண்டும், மரித்தவன் என்ற உணர்வு வர வேண்டும். அதற்கு தான் இந்த ஸ்நானத்தை குறித்து அறிகிற அறிவுக்குள்ளே பிரவேசித்து இதை செய்வது, அல்லது செய்த பின்பதாகவாது இதை உணர்ந்து கொள்வது நல்லது. பாருங்க, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால், அப்போ நம்ம நிச்சயமாக நம்மளுக்கு அந்த விசுவாசம் இருக்கணும், அந்த உறுதி இருக்கணும், கிறிஸ்துவுடனே நான் மரித்து விட்டேன், பழைய மனுஷன் பழைய சுபாவம் மாம்சம் எல்லாம் எனக்கு மரித்து நான் செத்துச்சது, திரும்ப அது இல்லை, இப்போ அது இன்ஆக்டிவ் ஆயிடுச்சு, செயலிழந்து போயிடுச்சு. அப்போது அவரோடே கூட நான் பிழைத்து இருப்போம் என்று நம்புகிறோம். இந்த நம்பிக்கையும் விசுவாசமும் அன்பு கிரியை செய்ய வேண்டும். பாருங்கள், மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, இது நமக்கு நல்லா தெரியும். அப்போது மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை, ஒரே தரம் மரிப்பதும் பின்ப நியாயத்திற்கு அடைவதும். இப்போ ஒரே கர்த்தர், ஒரே தேவன், ஒரே ஞானஸ்நானம், ஒரே சபையாக நாம் நிற்கிறோம், ஒரே குடும்பமாக நிற்கிறோம். இப்போது அந்த ஒன்றான அந்த தன்மைக்குள்ளாக இந்த சுபாவங்களை தேவன் நமக்கு அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே நம்மை புதுப்பிக்கிறார். இதற்கு நம்முடைய கிரியைகளும் நம்முடைய சிந்தைகளும் நம்முடைய தீர்மானங்களும் தேவன் நிறைவேற்றிவிட்டார். ஆனால் இன்றைக்கு இப்போது நமக்கு டீச் பண்ணுற பவுல் என்ன டீச் பண்ணார், இன்றைக்கு நாம் எப்படி வரணும், இன்றைக்கு அதை எப்படி நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பது தான் இன்றைக்கு நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணமினி அவரை ஆண்டு கொள்ளுவதில்லை, அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். நமது பாவங்களுக்காக அவர் அந்த தீர்ப்பை வாங்கி அந்த கிரயத்தை அவர் செலுத்தி ஒரே தரம் மரித்து விட்டார். அவர் பிழைத்திருக்கிறது இப்போ எப்படி பிழைத்திருக்கிறார்னா, தேவனுக்கென்று, பிதாவாகிய தேவனுக்கென்று அவர் பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும், அப்போ அந்த ஜென்மத்தன்மை பாவத்துக்கு நாம் மரித்தவர்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் நம்மை எண்ணிக்கொண்டு, எண்ணம் நம்முடைய எண்ணங்களில் ஆத்துமாவில் அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா நமக்கு விசுவாசம் வரும். இந்த விசுவாசம் வந்ததென்றால் அதை நாம் சாதிக்கிறவர்களாய் மாறுவோம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்க சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தின் பாவம், சரீரத்தின் மாம்சத்தின் பாவம் நம்மை ஆளக்கூடாது, ஆளாதிருப்போமாக. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல், உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவருக்கு ஒப்பு கொடுத்து, உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள், நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களாயிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, ஆனால் பாவம் நீங்கள் செய்யக்கூடாது, மேற்கொள்ளாது, ஆனால் நம் பாவத்தை செய்கிறவர்களாய் இருப்போமே என்றால், திரும்ப திரும்ப செய்கிறவர்களாய் நம்முடைய நீதியின் அவயவங்கள் எல்லாம் அநீதியின் அவயவங்களாக செயல்படுமே என்றால், இந்த அவயவங்கள் எல்லாம் அசுசிப்பட்டு கொண்டே இருக்கும். நாம் திரும்ப திரும்ப அந்த பழைய மனுஷனுக்கு ஜீவனை கொடுத்து கொண்டிருப்போம். இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ளுவதற்காகத்தான் இந்த ஸ்நானத்தை நாம் அறிந்து கொள்ளுவதும், அதிலே நாம் ஜெயம் எடுப்பதும் மிகவும் முக்கியமாய் காணப்படுகிறது. அப்போ இந்த ஸ்நானமானது
ஒரு கிறிஸ்துவுடனே கூட மரணத்துக்கும் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்படுவதற்கும் அந் கிறிஸ்து ஒரே தரம் மரித்து பின்பு இனி மரிப்பதில்லை என்ற ஒரு தெய்வீக பிரமாணத்தை நாம் சாட்சியாக வெளிப்படுத்துவதற்கு நம்முடைய கிரியைகள் முக்கியம். இனி கிறிஸ்து மரிப்பதில்லை, அவர் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார் என்று நாம் சாட்சியாக நிற்க வேண்டுமே என்றால் நாம் பழைய மனுஷன் மரித்தே ஆக வேண்டும். பழைய தன்மைகள் நம்மிடத்தில் வரவே கூடாது. அந்த சுபாவங்களோ அந்த தன்மைகளோ குணங்களோ எண்ணங்களோ சிந்தைகளோ வரக்கூடாது. மரித்தது மரித்தது, அது செயலிழந்து போனது. இந்த உலகத்தில் மனிதர்கள் ஞாபகப்படுத்தினாலோ பிசாசு உங்களுக்கு ஞாபகப்படுத்தினாலோ அல்லது நீங்களே உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டாலோ அது பாவம். ஆகையினால் இது திரும்ப எண்ணாதபடிக்கு, திரும்ப அது உங்களை ஆளுகை செய்யாதபடிக்கு எல்லாம் களைந்து போடப்பட வேண்டும். அது களைந்து போடப்பட்டாகி விட்டது என்ற ஒரு விசுவாசமும் நமக்கு வர வேண்டும். அப்படி என்றால் இந்த ஞானஸ்நானத்தின் மேன்மைகளுக்குள்ளாக நாம் ஓடுகிறவர்களாக இருப்போம். அதுதான் புதிய வாழ்க்கை, புதிய ஜீவனை பெற்ற வாழ்க்கை, பரிபூர்ண ஜீவனுக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கின்ற வாழ்க்கை, புதிதான ஜீவனுள்ளவர்களால் நடந்து கொள்ளும்படிக்கு. அப்படி என்றால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் இந்த இடத்துல கொஞ்சம் படிப்பது நல்லது. பாருங்கள், இனி பாவம் என்னுடைய சரீரத்தை தொட முடியாது, ஆளுகை செய்ய முடியாது, அந்த வல்லமை கிடையாது. ஏனென்றால் என்னுடைய வல்லமை பிதா தம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையை கிறிஸ்துவனிடத்திலே காண்பித்து அவரை எழுப்பினது போல விசுவாசிக்கிறவர்களாகிய நீங்கள் உங்களிடத்தில் காண்பிக்கும் அவருடைய மகா மேன்மையின் ஐஸ்வர்யத்தை காணும்படிக்கு உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும். அப்படி என்றால் இந்த இடத்துல இந்த உயிர்த்தெழுதலை நாம் அதிகமாக நினைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், ஞானஸ்நானத்திலே தண்ணீர் உள்ளே போகிறோம், அடக்கம் பண்ணப்படுகிறோம், எழுந்திருக்கிறோம், மேலே எழும்பி நின்று அதற்கு அப்புறம்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கிய தன்மைகள் நமக்கு காணப்படுகிறது. இதனுடைய வேல்யூவை தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த 6:4 சொல்லப்படுகிறது, புதிதான ஜீவனுள்ளவர்களால் நடந்து கொள்ளும்படிக்கு. அதுதான் புதிதான வாழ்க்கை, புதிதான அனுபவங்கள், புதிதாக அதாவது நியூ கிரியேஷன். அதாவது இப்போ தான் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம், புதுசாக நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோன்னு வைங்க. அப்போ நம்முடைய என்ன, நம்ம டார்கெட் சரியாமை போயிடுச்சு, என்னென்னவோ நடந்து விட்டது, எல்லாம் முடிந்தது. ஆனால் இன்றைக்கி இப்போ ஒரு நியூ லைஃப் உங்களுக்கு இருக்குன்னு வைங்க. என்னவெல்லாம் தவறுகள் நம்ம செய்து இப்போ தான் அறிவு வந்திருக்கு, புத்தி வந்திருக்கு, இதை வந்து சரி செய்ய முடியும் அப்படின்னும் போது நமக்கு இன்றைக்கி நல்லா படித்து நல்லா நம்ம தேர்ந்திருக்கிறோன்னா இதுதான் முதல் நாளுன்னு வைங்க. அப்போ இனி வருகிற வருடங்களுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இனி வருகிற வருடங்களுக்கு நாம் திட்டம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த திட்டம்தான் பரலோக ராஜ்யத்தை கட்டுகின்றதான கட்டுமான பணியிலே நாம் நடக்க வேண்டிய பணி. பாருங்கள், கிறிஸ்துவுடனே நான் எழுந்திருக்கிறேன், கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். அப்போ நம்முடைய புதிதான ஜீவியம் எதுக்காக இருக்கிறதுனா தேவனுக்கென்று. புதிதான ஜீவியம் கிறிஸ்துவுடனே கூட இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவுடனே கூட நான் இணைக்கப்பட வேண்டும், அவரோடு கூட ஐக்கியப்பட வேண்டும். அதான் கொலோசேயரில் நான் பார்க்குறோம், கொலோசேயர் 2:12 ஞானஸ்நானத்தினாலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். இப்போ நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், இன்றைக்கு நீங்களும் நானும் இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் என்ன, நாம் இதை விசுவாசிக்கிறோம், பார்க்கலை சரிங்களா. எதுவும் தேவன் வந்து நமக்கு ஒரு ஆத்தன்டிக்கேட்டடாக ஏதோ ஒன்று வந்து வானத்தில் அப்படி புஸ்ன்னு வந்தெல்லாம் சொல்லலை, புரியுதுங்களா. அற்புதங்களோ அடையாளங்களாலோ இது புரியல. நமக்கு புரிகிறது, நாம் தெரிந்து கொள்கிறது, நாம் அனுபவிக்கிறது எல்லாம் ஞானஸ்நானத்தினாலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின், இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்புறாரு பிதா, அந்த பிதாவினுடைய செயலின் மேலுள்ள விசுவாசம், அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின் மேல் விசுவாசம்,
பிதாவின் மகிமையின் மேல் விசுவாசம். இந்த விசுவாசம் இன்றைக்கு நம்மிடத்திலே மிகவும் அதிகமாக காணப்பட வேண்டும். இதை நாம் பெருக்கிக் கொண்டே ஆக வேண்டும். இந்த விசுவாசத்தினாலே அவரோடே கூட நாம் எழுந்தவர்களாகவே இன்றைக்கு நம்மளுடைய அந்தஸ்தை எங்கே வைக்கிறோம்? நான் கிறிஸ்துவுடனே எழுந்திருக்கிறேன், நான் புதிய ஜீவன் உள்ளவராயிருக்கிறேன். என் பிதா இயேசு கிறிஸ்துவை எழுப்பினது போல என்னையும் என்ன பண்ண போகிறார்? எழுந்தருளி பண்ணியிருக்கிறார். ஆல்ரெடி நான் அந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டேன். அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை, மனப்பாங்கு, மனப்பக்குவம் நமக்குள்ளாக இருந்தே ஆக வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ரோமர் 8:17 நான் உங்கள் மத்தியிலே வாசிக்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராயிருக்கும். அப்போது தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாக மாறிவிடுகிறோம். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக உன்னத ஸ்டேட்டஸ் அந்தஸ்து. கிறிஸ்து எப்படி நித்தியத்துக்குள்ளாக மகிமை மேல் மகிமை அடைந்து கொண்டு போகிறாரோ, அப்போ கிறிஸ்துவுடனே கூட நாமும் மகிமையின் சாயலை பெற்றுக்கொள்வோம், மகிமை அடையும்படிக்கு. அதனால தான் பவுல் என்ன சொல்லுகிறார், அப்போ அவருடனே கூட இந்த பாடெல்லாம் பட்டுட்டே இருக்கிறோமே, அதெல்லாம் என்ன அப்படிதான் நடக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற வரையிலும் கிறிஸ்துவுக்காக வாழும் பொழுது இந்த உலகத்தின் மாயைகளுக்கு நாம் பலியாவதல்ல. மாயினாலே உண்டாகுகின்ற சந்தோஷமும் சமாதானமும் ஒரு என்ன ஒரு களிப்பும் நம்ம வந்து நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. அப்போ அவைகளிலிருந்தெல்லாம் நம்மை காத்து கொள்ளுவதற்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது, இந்த மாம்சத்தின் தன்மைகளை ஜெயிக்கும் பொழுது கிறிஸ்துவுடனே நாம் மகிமைப்படுகிறோம். அதான் அந்த ஸ்டேட்டஸ், அந்த அந்தஸ்தை நமக்கு கொடுக்குறார். அப்போது இந்த ரோமரில் அவர் சொல்லும் பொழுது, ரோம சபைக்கு அவர் சொல்லும் பொழுது, ஏன்னா ரோமர்கள் பயங்கர கஷ்டங்களில் இருந்த சபை அது. ரோமர்களோட சாம்ராஜ்யத்தினுடைய அதிகாரங்கள் வந்து மற்ற இடத்தையே அது ஆளுகை பண்ணினதென்றால் ரோம சாம்ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கின்ற உண்மையான விசுவாசிகள் எவ்வளவு கஷ்டங்களை பட்டு கொண்டிருந்திருப்பார். அவர்களிடத்தில் அவர் சொல்லுகிறார், இதையெல்லாம் நாம் ஜெயித்தாக வேண்டும், இந்த மாயைகளுக்கு பலியாகாதபடிக்கு. இதை ஜெயிக்கின்ற ஜெயம் எதினால் வருகிறது, எப்படி வருகிறது? அவருடைய மகிமையை நாம் கண்டடையத்தக்கதாக பிலிப்பியர் 3:10 பாருங்கள். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. பிரியமானவர்களே, நன்றாக நாம் அறிந்து உணர்ந்து அனுபவிக்க வேண்டியது இதன் இந்த விசுவா இதை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அனுபவித்து இதை நான் விசுவாசத்தோடு இதை செயல்படுத்துவேன் என்றால் என்னுடைய ஸ்டேட்டஸ், என்னுடைய அந்தஸ்தை, என்னுடைய வாழ்க்கை வழிமுறைமைகளை எல்லாம் நான் இந்த லெவலில் வைக்கணும். அதை தான் திரும்ப நான் படிக்கிறேன். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள் உள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக வேண்டும். இதை யார் எழுதுறது? பவுல் எழுதுகிறார். அவர் தன்னை எவ்வளவு டெடிக்கேட் பண்ணார், எப்படி அவருடைய அழைப்பை பெற்றார், எப்படி அவர் அந்த 3 வருடங்கள் தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டார், இப்படியெல்லாம் அலைந்து திரிந்து அவருடைய பிரயாணங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய பாதைகளெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட் ஏரியாஸ். அவர் விசிட் பண்ண சபைகள் எல்லாம் ரோம சபை, எபேசு சபை, கொலோசே சபை, இந்த சபைகள் இருந்த இடம், அந்த காலங்கள், அந்த இடத்துல இருந்த அந்த சிலைகள், அந்த காலத்தில் இருந்ததான அந்த மக்களுடைய எண்ண அலைகள் எல்லாம் எவ்வளவு கொடூரமாக இருந்தது. அந்த இடங்களிலே சென்று
பாருங்க, அடிப்படையான ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கிறார். சுவிசேஷத்தை சொல்லி அவங்களுக்கு போதிச்சு அவங்களுக்கு போதிச்சு 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 அவங்கள ஒரு இந்த ஒரு மேன்மையான அனுபவத்துக்குள்ளே கொண்டு வருவது என்றால் இது ஒரு நாளிலே நடப்பதல்ல. எவ்வளவு பிரயாசங்கள், எவ்வளவு பிரயாணங்கள். அவர் எழுதுகிறார், நான் உயிர்த்தெழுவதற்கு தகுதியாகும் படிக்கு. அப்போ இந்த உயிர்த்தெழுதலை நாம் கண்டடையும் படிக்கு அடையாளமாக ஸ்நானத்தை எடுக்கிறோம், அடையாளமாக தண்ணீருக்குள்ளே சென்று மேலே எழும்பி விடுகிறோம். இதை நீங்கள் நானும் இந்த இந்த இன்டென்சிட்டியை விசுவாசிக்க வேண்டும். இதனுடைய சாராம்சத்தை நாம் அனுபவிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த உயிர்த்தெழுதலினாலே நாம் கனப்படுத்தப்படுவோம். உயிர்த்தெழுதலின் சாயலிலே தேவனோடு கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறோம். ரோமர் லதாசரா மரணத்துக்குள்ளாக மரணத்தின் சாயல், ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்போ அந்த உயிர்த்தெழுதலின் சாயலில் இயேசு கிறிஸ்துவின் சாயலைப் போல நாம் இருப்போம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது எப்படி உயிர்த்தெழுந்து இருந்தாரோ, ஆகையினாலே தான் அவர் அந்த 40 நாட்கள் எல்லாரிடத்திலும் காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் அந்த சாயலை பார்த்தவர்கள் பூமியில் இருந்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலின் சாயலை உங்களாலே என்னாலே கண்ணாலே பார்க்க முடியும். சாதாரண மனிதர்களாலே பார்த்திருக்கிறார்கள். அதை யாருக்கு தம்மை வெளிப்படுத்த சித்தமாயிருந்தாரோ அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அப்படித்தான் நம்மாலையும் செய்ய முடியும். அப்போ நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது, அதாவது நித்தியம் என்பது என்றென்றைக்கும் சாகாமை, என்றென்றைக்கும் அழியாமை, என்றென்றைக்கும் வாழ்கிற வாழ்க்கைக்குள்ளே நாம் பிரவேசிக்கும் போது அந்த உயிர்த்தெழுதலின் சாயலிலே கிறிஸ்துவோடு இணைந்து நாம் வெளிப்படுவோம். இந்த மேன்மையான அனுபவத்திற்கு அடையாளமாக தான் இந்த கீழ்ப்படிதல், இந்த ஸ்நானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்நானத்துக்குள்ளே பிரவேசிக்காதவர்கள் இதனுடைய உண்மையான தன்மையை அறிந்து உணர்ந்து இந்த உயிர்த்தெழுதலுக்குள்ளே பங்காளிகளாகும்படிக்கு, அந்த சாயலிலே கிறிஸ்துவோடு இணையும்படிக்கு பிரவேசிப்பீர்களாக என்று அறிவுரை சொல்லுகிறேன். ஏற்கனவே பிரவேசித்தவர்கள் இந்த விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களாக என்று உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.